ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, திருநெல்வேலி பக்கத்துல உள்ள அழகான கிராமம் தான் அடச்சாணி. அந்த கிராமத்துக்கு நான் வந்திருக்கேன். இங்க தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்க தான். ஸோ எங்க அம்மா அப்பா இந்த வீட்டில் தான் இன்னமும் இருக்காங்க. ஸோ அம்மா அப்பா வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ என்னோட வீடை உங்களுக்கு சுற்றி காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இது வந்து 150 இயர்ஸ் ஆன பழமையான வீடு. ஸோ இந்த வீடு வந்து 6 ஜென்ரேஷன்ஸாக பார்த்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடு உங்களுக்கு சுற்றி காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். வில்லேஜ் சைட் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா, வீட்டு வாசலில் இப்படி தான் ஒரு திண்ணை இருக்கும். ஸோ இங்கே நிறைய நாங்கள் பேசியிருக்கோம், நிறைய விளையாடிருக்கோம். சின்ன வயசில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வுட்டில் கம்பியெல்லாம் வச்சு இப்படி தான் வீட்டு வாசலில் இருக்கும். எல்லா வீட்லேயுமே மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் வீட்டோட முதல் ரூமு. வில்லேஜில் வந்து வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயில்வே கம்பார்ட்மெண்ட் மாதிரி நீளமாக போயிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் இதுக்கு நல்ல எக்ஸ்பிரஷன் சொல்லி கிண்டல் பண்ணுவோம். ஸோ வீட்டோட ஃபர்ஸ்ட் ரூம் இது தான். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் செகண்ட்னு சொல்லாமல் பேர் இருக்குது. இந்த முதல் ரூமோட பேர் கொட்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூமில் வந்து ஒரு தூண் இருக்குது. இதோட சப்போர்ட் இது தான். மேலே ஆர்சிலாம் கிடையாது. நம்ம இப்போ இப்போ உள்ள வீடு மாதிரி இது எல்லாமே வுட்டு கட்டையில் சப்போர்ட் இருக்குது. இந்த வீடு இந்த ரூமுக்கு பேர் நடைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூமில் என்னது பார்த்தீங்கன்னா, குட்டி ரூம் தான். ஸோ இங்கே வந்து ஒரு மரக்கதவு இருக்குது, அந்த காலத்து கதவு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது இந்த கதவை தான் நான் பிளாக் போர்டு மாதிரி யூஸ் பண்ணி டீச்சர் விளையாட்டு விளையாடுவேன். இங்கெல்லாம் எழுதி ஸ்டூடெண்ட் தரையில் குச்சி வச்சுட்டு இங்கே தான் விளையாடுவேன். ரொம்ப பிடிச்சமான கதவு இது, ரொம்ப பிடிச்ச இடம் இது. இதுதான் வீட்டோட மெயின் ஹால். இதுக்கு பேர் ரேடின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பெரிய ஹால், நீளமாக இருக்கும். ஹால்லேருந்து சைடில் ஒரு ரூம் இருக்குது. அது வந்து நாங்கள் சைடில் ஒரு வீடை வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூம்லேருந்து போகணும். ஸோ இது நாங்கள் வீட்டில் பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறோம். பெரிய ஹால், அது வந்து நாங்கள் பெட்ரூமாக டிவி, சோஃபா, பெட் எல்லாமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கிறோம். பழைய கண்ணாடி, ஓல்டு கண்ணாடி இது. ஸோ இது வந்து எங்களோட பேரண்ட்ஸோட தாத்தா பாட்டி. இது வந்து எங்களோட தாத்தா பாட்டி ஃபோட்டோ. பூஜை ரூமுக்கு போகலாம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட பூஜை ரூம். எல்லா சாமியும் இருக்கும். பூஜை ரூமில் விளக்குக்கு முன்னாடி இந்த மாதிரி கோலம் போடுறது ரொம்ப விசேஷம். அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கோலம் வந்து ஐஸ்வர்ய கோலம் சொல்லுவாங்க. நடுவில் இருக்கிறது கிழமை கோலம். இது வந்து ஹிருதய கமலம். இந்த மாதிரி கோலம் வீட்டுக்கு டெய்லி போடுறது வீட்டுக்கு ரொம்ப விசேஷம். இது பேர் நாலாவது பத்தி. நாலாவது பத்தி இருக்கிறதுனால நாலாம் பத்தி நாங்கள் ஆக்கிட்டோம். ஸோ ரூம்ஸ்லாம் பேர் வந்து பத்தின்னு சொல்லுவாங்க வில்லேஜில். ஸோ இது நாலாவது ரூம்னால இது நாலாம் பத்தி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். இது எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்குதோட பெரிய ரூம் பட்டாசாலைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய ரூம். ஸோ இப்போ நாங்கள் அந்த ரூமை வந்து கிச்சன் அண்ட் டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரூமில் நடக்காத ஃபங்க்ஷன்ஸே இல்லை. எங்கள் வீட்டோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பூனல் கல்யாணமாக இருக்கட்டும், பிறந்த நாளாக இருக்கட்டும், வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ்னாலும் இந்த ரூமில் தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த காலத்து கிரைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கல் இருக்குது. அந்த காலத்தில் இதுக்குள்ளே தான் வந்து எல்லாம் அரைப்பாங்க. ஸோ இதுதான் எங்களோட வீட்டோட பேக் சைடு. ஸோ இப்படி நம்ம போனோம்னா வீட்டோட தோட்டம் வந்துடும். எங்கள் வீட்டோட தோட்டம். ஸோ எங்கள் அம்மா அப்பாவோட உலகமே இது தான். என்னையும் எங்கள் அண்ணாவையும் எப்படி வளர்த்தாங்களோ இப்போ அந்த தோட்டத்தில் உள்ள செடிகளையும் அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ இங்கே நிறைய மரங்கள் இருக்குது. தென்னை மரம், வேப்ப மரம், புளிய மரம், மாமரம், முருங்கைக்காய், முருங்கை மரம் இருக்குது, வாழை இருக்குது, அப்புறம் சின்ன சின்ன செடிகள், கருவேப்பிள்ளை, செம்பருத்தி பூ, அந்த மாதிரி நிறைய இருக்குது. மலர்வாய் மலர்வாய் கொடி, கனிவாய் கனிவாய் மரமே, நதியும் கரையும் மருவே, நானும் அவனும் மருவே, பிறந்த இடம் புகுந்த இடம் வேறே இல்லை,
உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பாய்.